அடுத்து என்ன படிக்கலாம்? மாணவர்களுக்கான நிபுணர்களின் சிறப்பு கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி வரும் மே 31 காலை 10 மணி முதல் வேலம்மாள் ஹால் வெஸ்ட் முகப்பேர் சென்னையில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். ஆபத்து ஏற்படுத்தும் வகையில போன் பேசியபடி காரை இயக்குனதா சொல்லி பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் அவர்களை போலீசார் கைது செஞ்சு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தியிருக்காங்க. கண் வலிக்கிறதா சொன்ன டிடிஎஃப் வாசனை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. காருக்கான எல்எல்ஆர் லைசன்ஸை பயன்படுத்தி அவரு காரை ஓட்டிட்டு வந்தது நீதிமன்ற விசாரணையில சொல்லப்பட்டிருக்கு. கடந்த மே 15 சென்னையிலிருந்து மதுரைக்கு கார்ல டிடிஎஃப் வாசன் அவர்கள் போகும்போது காரை இயக்குனது மட்டும் இல்லாம போன் பேசியபடியே காரை இயக்குனதால பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில காரை இயக்குனதா சொல்லி போலீசார் டிடிஎஃப் வாசனை கைது செஞ்சிருக்காங்க. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியான நிலையில மதுரை மாநகர ஆயுதப்படை சார்பு ஆய்வாளரும் சமூக ஊடக பிரிவு கண்காணிப்பு அலுவலருமான மணிபாரதி அப்படின்றவரு புகார் அளிச்சிருந்திருக்காரு. அந்த புகாரின் அடிப்படையில டிடிஎஃப் வாசன் மேல வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது செஞ்சு போலீசார் விசாரணை ஏற்கனவே இவருடைய பைக் லைசன்ஸ் 10 கேன்சல் செய்யப்பட்டதை தொடர்ந்து இப்ப மீண்டும் இவர் பாத்தீங்கன்னா காரை செல்போன் பேசியபடி ஓட்டுனதா சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. காருக்கான எல்எல்ஆர் லைசன்ஸை வச்சு இவரு காரை இயக்குனதா கூறப்படுது. மருத்துவ பரிசோதனைக்காக மதுரை அண்ணா நகர் போலீசார் இவரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்த நிலையில மறுபடியும் கண் வலிக்கிறதா சொல்லி டிடிஎஃப் வாசன் போலீசார் கிட்ட தெரிவிச்சதாகவும் அதுக்கான பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு டிடிஎஃப் வாசனை அழைச்சிட்டு போயிருக்கிறதாகவும் கூறப்படுது.